ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே சிக்கன் ஷாப், அதாவது சண்டே மட்டும் பார்ட் டைமாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துருந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் சசி அப்படின்ற நேமில் உள்ளவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், சிக்கன் பிஸ்னஸை நான் ஃபுல் டைமாக பண்ணணும், ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. அதற்காக வேண்டி தான் இந்த வீடியோ பதிவு. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ அதனால் மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், பக்காவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த சிக்கன் ஷாப் பிஸ்னஸை பார்ட் டைம், அதாவது சண்டேஸ் மட்டும், சண்டேஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் இது டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதை பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக யார் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு தான் இது சரி. ஸோ இந்த பிஸ்னஸை யார் பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமாக வந்து யார் வேணாலும் பண்ணலாங்க. ஸோ இது ஃபுல் டைமாக பார்க்குறவங்களுக்கு ஆப்டான பிஸ்னஸுங்க. இப்போ வந்து இந்த பிஸ்னஸ்க்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ரெண்டு விதமாக நம்ம வந்து ஒதுக்கி பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ரன்னிங் காஸ்ட்டு அப்படிங்குண்டான இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படிங்கிறத வருஷப்படுத்தி பார்க்கணும்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இடம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இடம் தேவைங்க. ஒரு கடை நமக்கு தேவை, அது நல்ல மார்க்கெட் ஏறின ஏரியாவிலையோ அல்லது மக்கள் நடமாடக்கூடிய ஒரு ஏரியாவிலையோ ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது ஒரு மினிமமான ஒரு ரெக்யர்மெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு பொதுப்படையாக நான் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி நாம் சொல்கிற இந்த வகைப்படுத்தக்கூடிய இந்த அமௌண்ட்டுகளாக இருக்கட்டும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். அது நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஆக்கிங்க. சரி, ரைட்டு. ஸோ கடை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் பார்த்துறீங்க, அதில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் அந்த கடைக்கு நீங்கள் ஒதுக்கிறீங்க. சரி, ரைட்டு. அதுபோக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் வந்து ஃபெதர் ரிமூவிங் மிஷின் வாங்கணும். நம்ம பார்ட் டைமுக்கு சின்ன அளவில் சொல்லியிருந்தோம், இது ஃபுல் டைமாக இருக்கிறனால கொஞ்சம் பெரிய மிஷினாக ஒரு 15,000 ரூபா நம்ம அதுக்கு நம்ம ஒதுக்க வேண்டியிருக்குங்க. சரி, ரைட்டு. அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிக்னிட்டியாக வைக்க போகிறீங்க, நல்ல டெக்கரேட்டிவான போர்டு, நீங்கள் வந்து நல்ல ஒரு பார்ட்டிஷனு, சிக்கன் வெட்டுறக்குண்டான பார்ட்டிஷனு, வெளியிலேருந்து பார்த்தா அழகாக கண்ணாடி டோர் போட்டிருக்க மாதிரி, நீங்கள் உட்காரக்குண்டான ஒரு நல்ல ஃபர்னிச்சர், ஹைஃபையான ஃபர்னிச்சரு. ஸோ இப்படி பக்காவாக நீங்கள் சிக்கன் வெட்டுறக்குண்டான கத்தி, அந்த கட்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள் அட்ராக்டிவாக நீங்கள் பண்ணும்போது அதுக்கு ஒரு 75,000 அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். நான் பெஸ்ட் கேஸே நான் சொல்லியிருக்கேன், கடை வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, அதுபோக நீங்கள் உங்களுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஐ, ஜிஎஸ்டி, இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் இதுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா நீங்கள் வச்சுட்டிங்கன்னா டோட்டல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 2 லட்ச ரூபாங்க. என்னோடய இது 2 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் வந்து பெரிய லெவலில் நீங்கள் அற்புதமாக பண்ணிக்கலாம். அது இதை வந்து நீங்கள் எவ்வளோ குறைக்கணுமோ அது உங்களுடைய சாமர்த்தியம், அந்த விஷயத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க. சரி, இதுபோக வந்து ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், நீங்கள் சிக்கனை வாங்கி நீங்கள் மாற்றி டெய்லி அந்த ரொட்டேஷன் காஸ்ட்டு வந்து ஒரு 50,000 நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 2,50,000 இருந்தால் இது ஒரு சூப்பரான ஒரு அற்புதமாக நம்ம பக்காவாக பண்ணிடலாம். இப்போ நம்ம செல்லிங் பிளானை பற்றி பார்ப்போங்க. அதாவது நம்ம இப்போ எப்படி நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், செல்லிங் பிளானை நம்ம ரெண்டு விதமாக வச்சுக்கணுங்க இந்த சிக்கன் வியாபாரத்தில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வார நாட்களில் நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஸோ வார இறுதி நாட்டில் அந்த சண்டேயில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி நமக்கு சேல்ஸ் நல்லா வரணும்னா, நம்ம அற்புதமாக நம்ம கடையை வச்சுட்டோம். ஸோ நம்ம டோர் டெலிவரி கான்செப்ட், அதாவது யாராச்சும் நம்ம கேட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கே போய் சப்ளை பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட்டு நம்ம வச்சுக்கணும். ஸோ கவுண்டர் சேல்ஸ், நம்ம கடைக்கே வந்து வாங்கக்கூடிய அந்த கான்செப்ட் நம்ம வச்சுக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், சின்ன ஹோட்டல்ஸ் வந்து பெரிய ஹோட்டல்ஸ், எல்லா ஹோட்டல்ஸும் நீங்கள் டைப் வச்சுக்கணுங்க. ஸோ வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த பிஸ்னஸை பக்காவாக பண்ணிடலாம். சரி, ரைட்டு. வார நாட்களில் ஒரு நாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு 40 கிலோ அப்படின்றது ஈஸியாக போயிடும். அதை நம்ம வாரத்தில் 6 நாட்கள் திங்கள் டு சனி நம்ம கனெக்ட் பண்ண சொன்னால் 40 × 6 = 240 கிலோ நமக்கு சாலிடாக போயிடுங்க. அதுபோக நீங்கள் சண்டேஸ் மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோங்க. ஸோ அது ஒரு 100 கிலோ போது 240 + 100 340 கிலோ அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு வாரத்துக்கு உண்டான டார்கெட். ஸோ 340, இந்த 340 கிலோ வந்து எப்படி நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரத்துக்கு 17 பாக்ஸ் கணக்கு வந்துடும். நம்ம ஏற்கனவே வந்து 51 கிலோ அப்படின்றது வந்து கழிவாயிடும். கிடைக்கக்கூடிய ரா, அதாவது நெட்டு சிக்கன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 289 கிலோங்க. இன்றைக்கி வந்து 1 கிலோ ரேட் என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், பேப்பர் ரேட்டு வந்து 131 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், 131 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 289 கிலோ அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறவங்க. சரி, நம்ம மார்க்கெட்டில் நம்ம என்ன ரேட்டுக்கு விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு நமக்கு வந்து 115 ரூபா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நம்ம 289 கிலோ ஒரு வாரத்துக்கு விற்கும்போது 1 கிலோவுக்கு 115 ரூபானா 33,235 ரூபா நமக்கு வந்து ஒரு வாரத்துடைய லாபம் கிடைக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து ×4 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1,32,940 ரூபா அப்படின்றது வந்து நிகர வருமானமாக உங்களுக்கு இருக்குங்க.
இதுதான் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானம் வாய்ப்பு. சரி, இதில் என்ன செலவு வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், நிச்சயமாக வந்து நீங்கள் நல்ல ஒரு பக்காவான ஒரு இடத்துல தான் நீங்கள் கடை வச்சுருப்பீங்க. அந்த கடைக்கு நிச்சயமாக எப்படியும் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஒரு 10,000 ரூபா வாடகை தர வேண்டியிருக்குங்க. ஒரு கட்டிங் மாஸ்டர் நம்ம வந்து புதுசாக இருப்போம் பிஸ்னஸுக்கு, அதனால் வந்து சிக்கன் கட்டிங் மாஸ்டர் நல்லா ஃபுல் டைமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நமக்கு வேணும். அவருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 700 ரூபா நம்ம தர வேண்டியிருக்கும். அதில் ஒரு 21,000 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பாய், நல்ல ஒரு பக்காவான ஒரு டெலிவரி பாயை வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ அவர் வந்து உங்களுக்கு வச்சுக்கிட்டோம் சொன்னால் அவருக்கு எப்படியும் ஒரு 12,000 ரூபா நமக்கு சம்பளம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது போக நீங்கள் வந்து இபி அண்ட் டி அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு லொட்டு ரோஸ்க்கு எல்லாம் நீங்கள் வந்து அந்த கரண்ட் பில்லு இந்த நீங்கள் வண்டிக்கு போகிற ஃபீவல் எல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 6,000 ரூபா நீங்கள் வச்சுக்கலாங்க. 6,000 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 49,000 அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுங்க பெர் மந்த். கிடைக்கக்கூடிய 132,940 ரூபாயை கழிச்சோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 83,940 ரூபா அப்படின்றது வந்து ஒரு உஸ்கேஸான வருமானங்க. இதே நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் டபுளாக, அதாவது ஒரு நாளைக்கு 80 கிலோ, சண்டேயில் 200 கிலோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு 2 லட்சம் ரூபா அப்படின்றது வந்து ஒரு அற்புதமாக வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அற்புதமான ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதை பண்ணுறதுக்கு இதாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் மூஸா.